ஹாய், ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொன்னால், தொப்பையை குறைக்கிறதுக்கு கருவேப்பிலை எவ்வளோத்துக்கு உதவுது என்பதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். உணவில் நாங்கள் அதிகமாக தாளிக்கிறதுக்கு பயன்படுத்திடப்படுற ஒரு பொருள் தாங்க இந்த கருவேப்பிலை. அப்படிப்பட்ட கருவேப்பிலையை எங்களில் பலர் தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆனால் கருவேப்பிலை சாப்பிட்டா தலைமுடி நல்ல கருமையாகவும் அடர்த்தியாகவும் வளரும் என்று எங்களோட முன்னோர்களே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கொழுப்பை கரைக்கிற ஆற்றல் கூட கருவேப்பிலைக்கு இருக்குன்னு சொல்லியும் சொல்கிறாங்க. ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு கருவேப்பிலை தாங்க பரிந்துரைக்கப்படுது. செரிமான பிரச்சனை இருந்தால் தான் உணவு வந்து செரிமானமாகாமல் அதில் உள்ள கொழுப்புகள் அப்படியே வயிற்றில் படிஞ்சு தொப்பையை உருவாக்கி உடல் எடையை கூட்டுது. ஸோ அதுக்கு செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் காலையில் கொஞ்சம் கருவேப்பிலையை வெறும் வயிற்றில் சாப்பிட்டுவாங்க. இதனால் உடல் எடை வேகமாக குறையும். பொதுவாக வந்து கருவேப்பிலை உடலை சுத்திஞ்சு உடலில் உள்ள நச்சு பொருட்களை வெளியேற்றுது. உடல்லேருந்து தினமும் நச்சுக்களை வெளியேற்றதால உடல் பருமை ஏற்படாது. ஆக வந்து நீங்கள் தினமும் கருவேப்பிலையை சாப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உடல் எடை அதிகரிப்பதை நீங்கள் தடுக்கலாம். அதோட உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் கருவேப்பிலையை காலையில் எழுந்ததும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. இப்படி நீங்கள் சாப்பிட வந்தீங்கன்னு சொன்னால் நாளடைவில் இந்த நோயிலேருந்து நிரந்தர விடுதலை அடையலாம். ஏன்னா ஆய்வுகளில் கூட கருவேப்பிலை சாப்பிட்டா உடல் எடை வேகமாக குறையும் என்று சொல்கிறாங்க. அதோட உடலில் உள்ள ட்ரைக்ளிசரைடு அதோட கொலஸ்ட்ரால் அளவையும் குறைச்சி உடல் எடையை குறைக்குதான். தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் 10 கருவேப்பிலையை வாயில் போட்டு மென்று விழுங்கலாம். இல்லாட்டி ஒரு கையளவு கருவேப்பிலை எடுத்து நல்லா மென்மையை அரைச்சி அதுக்குள்ளே ஒரு டம்ளர் நீரை கரைச்சி அதோடு சேர்த்து தேனையும் நீங்கள் சேர்த்து குடிச்சிங்கன்னு சொன்னால் வேகமாக உடல் எடை குறைவில் நீங்கள் காணலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு 5 சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து மிக்சிக்கு போட்டு அரைச்சி அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பும் எலுமிச்சைச்சாறு கொஞ்சத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப சுவையாகவும் உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணி பாருங்கள். அது உங்களோட ஹெல்த்துக்கு நல்லது, அதோட உங்களோட தொப்பையை மிக சீக்கிரமாக குறைக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.